அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வகுப்பு நம்ம 9ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்திலிருந்து 8 உள்ள இலக்கண பகுதியில் யாப்பிலக்கணம் எனும் இலக்கண பகுதியை படிக்கவிருக்கிறோம். அதாவது தமிழ் மொழியில் இலக்கண வகைகள் பார்த்திங்கன்னா 5 வகைப்படும். அவை எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம் ஆகும். இன்றைக்கி நம்ம யாப்பிலக்கணத்தை பற்றி படிக்கவிருக்கிறோம். இந்த யாப்பிலக்கணம் என்ன கூறுகின்றது என்றால், கவிதை இயற்றும் முறைகளை கூறுகின்றது. கவிதை இயற்றும் முறைகளை வந்து விளக்குகின்றன. எவ்வாறெல்லாம் கவிதையை வந்து நம்ம இயற்ற வேண்டும், அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்குது. அவைகளை கூறும் இலக்கணம் தான் இந்த யாப்பிலக்கணம் ஆகும். கவிதை இயற்றும் முறைகளை கூறும் இலக்கணமே யாப்பிலக்கணமாகும். இது பாக்கள் பற்றியும் அவற்றின் உறுப்புகள் பற்றியும் விரிவாக பேசுகிறது. பாக்கள் என்றால் பாடல், சரிங்களா? அதாவது இந்த யாப்பிலக்கணம் பார்த்திங்கன்னா பாக்கள் பற்றியும் அவற்றின் உறுப்புகள், அந்த உறுப்புகள் வந்து நம்ம வந்து படிக்க போகிறோம், அவர்கள் உறுப்புகள் பற்றியும் விரிவாக பேசுகின்றது. அதாவது உறுப்பியலில் யாப்பின் 6 உறுப்புகளான எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை ஆகியவை விளக்கப்படுகின்றன. உறுப்பியலில் யாப்பின் 6 உறுப்புகளான, அதாவது யாப்பின் 6 உறுப்புகள் எவையவை என்றால் எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடையாகும், சரிங்களா? யாப்பு எத்தனை உறுப்புகளை கொண்டுள்ளது? 6 உறுப்புகளை கொண்டுள்ளது. அவை என்ன? எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. இவைகளை தான் இந்த பகுதியில் வந்து படிக்க போகிறோம். முதல்ல எழுத்தை பற்றி படிச்சிடலாம். அதாவது யாப்பிலக்கண அடிப்படையில் எழுத்துக்கள் வந்து 3 வகைப்படும். யாப்பிலக்கண அடிப்படையில் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். அவை குறில், நெடில், ஒற்று. ஒற்று என்றால் மெய்யெழுத்து. குறிலெழுத்து, நெடிலெழுத்து, ஒற்றெழுத்து என யாப்பிலக்கண அடிப்படையில் எழுத்துக்கள் வந்து 3 வகைப்படும். நீங்கள் ஒற்று அப்படின்னு சொல்லி பழகுங்க, அப்போ தான் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும், சரிங்களா? மெய்யெழுத்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்குவாங்க, ஆனால் படிக்கும்போது ஒற்று அப்படின்னு படிங்க, சரிங்களா? அடுத்தது அசை. அதாவது எழுத்துகளால் ஆனது அசை எனப்படும். அசை என்றால் என்ன? எழுத்துகளால் ஆனது அசை எனப்படும். ஓர் எழுத்தோ இரண்டு எழுத்தோ நிற்பது அசையாகும். அதாவது ஓர் எழுத்து தனித்து முறலாம், இரண்டு எழுத்து சேர்ந்து முறலாம், சரிங்களா? இவ்வாறு வருவது தான் அசையாகும். இந்த அசை எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். அவை நேரசை, நிறையசை ஆகும். அப்போது அசை என்றால் என்ன? எழுத்துகளால் ஆனது அசை எனப்படும். அது வந்து ஓர் எழுத்தோ இரண்டு எழுத்தோ நிற்பது அசையாகும். இந்த அசை வந்து 2 வகைப்படும். அவை நேரசை, நிறையசை ஆகும், சரிங்களா? இப்போது நேரசை எப்படி வரும், நிறையசை எப்படி வரும் பார்க்கலாம். இதை நீங்கள் நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இது மனப்பாடம் பண்ணினாத்தான் உங்களுக்கு வந்து அழகிட்டு எழுதும்போது வந்து ஈஸியாக இருக்கும், சரிங்களா? இப்போது நேரசை எப்படி வரும்னு பார்க்கலாம். தனி குரில், தனி குரில், தனித்து வரும். எடுத்துக்காட்டு பா. அடுத்து தனி குரில் ஒற்று. ஒற்று என்றால் மெய்யெழுத்து, சரிங்களா? தனி குரில் ஒற்று. எடுத்துக்காட்டு ப இல், பல், சரிங்களா? குரில் எழுத்து பக்கத்துலேயே ஒற்று எழுத்து வந்திருக்கு. அடுத்தது தனி நெடில். எடுத்துக்காட்டு பா, நெடில் எழுத்து வந்து தனித்து வந்துள்ளது. அடுத்தது தனி நெடில் ஒற்று. இங்கே பாருங்கள் பால். எடுத்துக்காட்டு பால், நெடில் எழுத்து இருக்குது, பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒற்று எழுத்து இருக்குது. இந்த மாதிரி வருவது தான் நேரசை, சரிங்களா? அப்போது தனிக்குறில், தனிக்குறில் ஒற்று, தனி நெடில், தனி நெடில் ஒற்று, இவ்வாறு வருவது நேரசையாகும். அடுத்தது நிறையசை. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இருகுறில் வந்ததுன்னா, அதாவது எடுத்துக்காட்டு அணி, இரண்டு குறில், இதுவும் குறில் எழுத்து தான், இதுவும் குறில் எழுத்து தான், சரிங்களா? அப்போது இருகுறில் வரும். அடுத்து பார்த்திங்கன்னா இருகுறில் ஒற்று. எடுத்துக்காட்டு அணில், இது ரெண்டுமே குறில் எழுத்து, பக்கத்தில் ஒற்று எழுத்து வந்திருக்கு, மெய் எழுத்து வந்திருக்கு. அப்போது இருகுறில் ஒற்று. அடுத்தது குறில் நெடில், குறில் எழுத்தும் வரும், நெடில் எழுத்தும் வரும், சரிங்களா? எடுத்துக்காட்டு விழா, இங்கே குறில் எழுத்து பக்கத்திலேயே நெடில் எழுத்து, குறில் நெடில். அடுத்து குறில் நெடில் ஒற்று, குறில் எழுத்து நெடில் எழுத்து பக்கத்தில் ஒற்று எழுத்து. எடுத்துக்காட்டு விழார், சரிங்களா? இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நல்லா படித்து வச்சுக்கோங்க. நிறையசைக்கு எப்படி வரும்? இருகுறில், இருகுறில் ஒற்று, குறில் நெடில், குறில் நெடில் ஒற்று, சரிங்களா? நேரசைக்கு தனிக்குறில், தனிக்குறில் ஒற்று, தனி நெடில், தனி நெடில் ஒற்று. நிறையசைக்கு இருகுறில், இருகுறில் ஒற்று, குறில் நெடில், குறில் நெடில் ஒற்று, இவ்வாறு வருவது தான் நேரசை அண்ட் நிறையசை ஆகும். அடுத்தது சீர். சீர் என்பது என்ன? ஒன்று அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட அசைகளின் சேர்க்கை சீராகும். நம்ம வந்து அசை ஏற்கனவே படிச்சுக்கோம் இல்லைங்களா? ஒன்று அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட அசைகளின் சேர்க்கை தான் சீராகும், சரிங்களா? அதாவது நேரசை, நிறையசை. இந்த அசைகளின் சேர்க்கை தான் வந்து சீராகும்.
இதுவே பாடலில் ஓசைக்கு அடிப்படையாய் அமையும். பாடலில் ஓசைக்கு அடிப்படையாய் அமைவது எது என்றால் சீராகும். இந்த சீர் பார்த்திங்கன்னா நான்கு வகைப்படும். சீர் எத்தனை வகைப்படும்? நான்கு வகைப்படும். அவை ஓரசை சீர், ஈரசை சீர், மூவசை சீர், நாலசை சீர் ஆகும். சீர் என்றால் என்ன? ஒன்று அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட அசைகளின் சேர்க்கை தான் சீராகும். அதாவது நம்ம வந்து அசை படிச்சிருக்கோம், தனிக்குறில், தனிக்குறில் ஒற்று, தனிநெடில், தனிநெடில் ஒற்று. இவ்வாறு வருவது வந்து நேரசை. நிறையசை பார்த்திங்கன்னா இருகுறில், இருகுறில் ஒற்று, குறில் நெடில், குறில் நெடில் ஒற்று. இவ்வாறு வருவது தான் நிறையசையாகும். இந்த அசைகளின் சேர்க்கை தான் சீராகும். அதாவது ஒரு வேர்டு, ஒரு வார்த்தை, அதை வந்து சீராகும். இதுவே பாடலில் ஓசைக்கு வந்து அடிப்படையே அமையும். சரிங்களா? இந்த சீர் நான்கு வகைப்படும். அவை ஓரசை சீர், ஈரசை சீர், மூவசை சீர், நாலசை சீர் என சீர்கள் வந்து நான்கு வகைப்படும். சரிங்களா? அடுத்து பாருங்கள். நேர் என்பதோடு உகரம் சேர்ந்து முடிவது உண்டு, அதனை நேர்பு என்றும் அசையாக கொள்வர். சரிங்களா? அதாவது நேர், இப்போ வந்து நேர் அசை படிச்சிருக்கோம் இல்லைங்களா. நேர் நேர் வந்ததுன்னா பக்கத்தில் உகரம் சேர்ந்து வந்தால் அது வந்து நேர்பு என்று நம்ம வந்து எழுத வேண்டும். சரிங்களா? அடுத்து நிறை என்னும் அசையோடு உகரம் சேர்ந்து முடியும் அசைகள் நிறைபு என்று கூறப்படும். சரிங்களா? இது வந்து நான் வந்து உங்களுக்கு எடுத்துக்காட்டோடு சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நேர் என்பதோடு உகரம் சேர்ந்து முடிந்தால் அது வந்து நேர்பு என்று எழுத வேண்டும். நிறை என்பதோடு இந்த உகரம் சேர்ந்து முடிந்தால் அது வந்து நிறைபு என்று எழுத வேண்டும். சரிங்களா? இவை வந்து வெண்பாவின் இறுதியாய் மட்டுமே அசையாக கொள்ளப்படும். இந்த நேர்பு நிறைபு எல்லாம் பார்த்தீங்கன்னா வெண்பா, அதாவது பா வகை வந்து நான்கு வகைப்படும் இல்லைங்களா. அதில் வெண்பாக்கு மட்டும்தான் இதை வந்து அசையாக கொள்ளப்படும். சரிங்களா? அடுத்தது ஈரசி சீர்களுக்கு இயர்சீர், ஆசிரிய உரிச்சீர் என்னும் வேறு பெயர்களும் உண்டு. ஈரசிச்சீர்களுக்கு வேறு பெயர்கள் என்னென்ன? இயர்சீர் அல்லது ஆசிரிய உரிச்சீர் என வேறு பெயர்கள் உண்டு. அப்போ ஈரசை சீர்களுக்கு வேறு பெயர் என்னென்ன? இயற்சீர், ஆசிரிய உரிச்சீர் ஆகும். இப்போ நம்ம ஓரசை சீர் படிக்கலாம். அதாவது இது வந்து அசை, இது வந்து வாய்ப்பாடு. சரிங்களா? இது வந்து வெண்பாவிற்கு மட்டுமே உரியன. இது வந்து நேர், நேர் வந்ததுன்னா நாள். அதாவது ஒரு இந்த பாடல் இருக்கு இல்லைங்களா, அதை கடைசியில் இருக்கிற அந்த வார்த்தையை மட்டும் நம்ம வந்து பார்த்தா போதும். நேர் வந்ததுன்னா நாள் என்று எழுத வேண்டும். அடுத்து நிறை வந்ததுன்னா மலர் என்று எழுத வேண்டும். நேர்பு வந்ததுன்னா அதற்கான வாய்ப்பாடு வந்து காசு ஆகும். நிறைபு என்பது வந்ததுன்னா இதற்கான வாய்ப்பாடு வந்து பிறப்பு ஆகும். சரிங்களா? அப்போது நேர் வந்தால் நாள், நிறை வந்தால் மலர், நேர்பு வந்தால் காசு, நிறைபு வந்தால் பிறப்பு. சரிங்களா? இந்த நேர்பு எப்படி வரும் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லைங்களா. நேர்பு வந்து நேர் என்பதோடு உகரம் சேர்ந்து முடிவது தான் நேர்பு என்று கொள்ள வேண்டும். சரிங்களா? அப்போது நிறைவுக்கு பார்த்திங்கன்னா நிறை என்னும் அசையோடு உகரம் சேர்ந்து முடியும் அசைகள் தான் வந்து நிறைவு என்று கூறப்படும். அப்போது நேர்வு வந்தால் காசு, நிறைவு வந்தால் பிறப்பு. சரிங்களா? அடுத்தது ஈரசிச்சீர். ஈரசிச்சீர் படிக்கலாம். இங்கே வந்து நேர் நேர், இதுக்கான வாய்ப்பாடு தேமா. நேரசையும் நேரசையும் வந்ததுன்னா அது வந்து தேமா, நேர் நேர் தேமா. அடுத்தது நிறை நேர், நிறையசை நேரசை வந்ததுன்னா அது வந்து புளிமா. அடுத்தது நிறை நிறை, இதற்கான வாய்ப்பாடு கருவிளம். அடுத்து நேர் நிறை, இதற்கான வாய்ப்பாடு கூவிளம். சரிங்களா? இது வந்து அசை வந்து நம்ம அழகிட்டு எழுத வேண்டும். நம்ம வந்து நேரசை நிறையசை படித்தோம் இல்லைங்களா. இதை நீங்கள் நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வச்சு தான் நம்ம வந்து அழகிட்டு எழுத வேண்டும். இதை வச்சு தான் நம்ம வந்து இந்த ஓரசை சீர், ஈரசை சீர், மூவசை சீர், நாலசை சீர் எல்லாமே வந்து அழகிட்டு எழுத முடியும். சரிங்களா? நேரசைக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இது, நிறையசைக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இது. சரிங்களா? இது நீங்கள் படித்து வச்சுக்கிட்டு இதை பிரகாரம் வந்து நம்ம வந்து அழகிட்டு எழுத வேண்டும். அப்போது ஈரசிச்சிக்கான வாய்ப்பாடு பார்த்திங்கன்னா நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா, நிறை நிறை கருவிளம், நேர் நிறை கூவிளம். சரிங்களா? இப்போது மாச்சீர் விளைச்சின்னு வந்து சொல்லுவோம். இது வந்து மா மான் முடிதல் வந்து மாச்சீர், தேமா புளிமா இது வந்து மா மா முடிதல் இல்லைங்களா, அதனால் வந்து மாச்சீர். இது பார்த்திங்கன்னா விளம் விளம்னு முடிது, இது பார்த்திங்கன்னா விளைச்சீர். சரிங்களா? அப்போது எல்லாத்தையுமே நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ஓரசை சீர், இது பார்த்திங்கன்னா ஈரசை சீர். எடுத்தையும் நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து மூவசை சீர் படிக்கலாம். மூவசை சீர் இதுவும் பார்த்திங்கன்னா காய்ச்சீர், கனிச்சீர் என இருவகையாக வரும். அதாவது நேர் 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 வந்ததுன்னா காய்ச்சீர், நிறை 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 வந்ததுன்னா கனிச்சீர். சரிங்களா? இது வந்து அசை, இது வந்து வாய்ப்பாடு. நேர் 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 வாய்ப்பாடு பார்த்திங்கன்னா தேமாங்காய், நிறை நேர் நேர் புளிமாங்காய், நிறை நிறை நேர் கருவிளங்காய், நேர் நிறை நேர் கூவிளங்காய். சரிங்களா? காய்ச்சீர்களை பார்த்திங்கன்னா வெண்சீர்கள் என்று அழைக்கிறோம்.
அப்போ காய் சீர்களுக்கு இன்னொரு பெயர் என்ன பார்த்தீனா வெண் சீர்கள் சரிங்களா நம்ம வந்து ஈரச சீர் படிச்சோம் இல்லீங்களா அந்த ஈரச சீர்களோட நேர் 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 இது வந்து சேர்த்துட்டோம்னா இதோட வாய்ப்பாடு தேமாங்காய் புளிமாங்காய் கருவிளங்காய் கூவிளங்காய் சரிங்களா நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லீங்களா இங்க பாருங்க நேர் நேர் தேமா நிறை நேர் புளிமா நிறை நிறை கருவிளம் நேர் நிறை கூவிளம் படிச்சிருக்கோம் இதும் கூட இந்த நேர் 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 சேர்த்தோம்னா அது வந்து மூவசச்சீர் சரிங்களா மூன்று அசைகள் ஒன்று இரண்டு மூன்று மூன்று அசைகள் வந்தால் மூவசச்சீர் இது மாதிரி நேர் 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 வந்ததுன்னா அது வந்து தேமாங்காய் புளிமாங்காய் கருவிளங்காய் கூவிளங்காய் இந்த மாதிரி நம்ம வந்து எழுதிக்கணும் சரிங்களா அடுத்தது கனிச்சீர் இந்த கனிச்சீரில் பார்த்தீங்கன்னா இந்த அசை இந்த நேர் நேர் நிறை எல்லாத்துலையும் பார்த்தீங்கன்னா நிறை 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 நிறைன்னு வந்ததுன்னா அது வந்து கனி 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 கனின்னு வரும் சரிங்களா படிக்கலாம் நேர் நேர் நிறை தேமாங்கனி நிறை நேர் நிறை புளிமாங்கனி நிறை 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 கருவிளங்கனி நேர் நிறை நிறை கூவிளங்கனி சரிங்களா நம்ம ஏற்கனவே படித்ததுதான் நேர் நேர் தேமா நிறை நேர் புளிமா நிறை நிறை கருவிளம் நேர் நிறை கூவிளம் இந்த அசைகளோட இந்த இரண்டு அசைகளோட மூன்றாவது அசை நிறை 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 வந்ததுன்னா அது வந்து கனி 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 என்று எழுத வேண்டும் சரிங்களா இதான் வந்து மூவசைச்சீர் காய்ச்சீர் கனிச்சீர் சரிங்களா அடுத்து மூவசைச்சீர்களை அடுத்து நேரசையோ அல்லது நிறையசையோ சேர்கின்ற பொழுது நாலசைச்சீர் தோன்றும் இந்த மூவசைச்சீர்கள் இருக்கிறீங்களா இதுவும் கூட இன்னும் நேர் 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 சேரும் அல்லது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நிறை நிறை நிறைன்னு சேரும் இந்த மாதிரி சேர்ந்ததுனா அது வந்து நாலசைச்சீர்கள் ஆகும் இப்போ நம்ம ஒரு செய்யுளை வந்து அழகிட்டு பார்க்கலாம் அதாவது அழகிட்டு வாய்ப்பாடு கூறுதல் நம்ம வந்து வெண்பாவை தான் வந்து அழகிட்டு எழுத போகிறோம் அதனால் அதற்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து நம்ம வந்து படிச்சுக்கலாம் அதாவது வெண்பாவில் இயர்சீரும் வெண்சீரும் மட்டுமே வரும் இயர்சீர் வெண்சீர் நம்ம இருக்கணும் படிச்சுக்க முடியல வெண்பாவில் இயர்சீரும் வெண்சீரும் மட்டுமே வரும் பிற சீர்கள் வாரா அடுத்து பார்த்திங்கன்னா தலை தலை வந்து நம்ம வந்து வரும் பகுதியில் வந்து படிக்கலாம் தலைகளில் இயர்சீர் வெண்டலையும் வெண்சீர் வெண்டலையும் மட்டுமே வரும் பிற தலைகள் வாரா தலை வந்து நம்ம இதுக்கு மேலே தான் படிக்க போகிறோம் சீர்கள் படிக்க தலை நம்ம வந்து இது அடுத்த பகுதியில் படிக்கலாம் இது வந்து சும்மா படித்து வச்சுக்கோங்க நம்ம வந்து எப்படி அழகிட்டு எழுதுதல் என்பதை வந்து பார்க்கலாம் அடுத்தது ஈற்றடியின் ஈற்றுச்சீர் ஓரசி சீர்களில் முடியும் கடைசி அடியில் கடைசி வார்த்தை சீர் என்றால் ஒரு வார்த்தை சரிங்களா ஈற்றடியின் கடைசி அடியின் ஈற்றுச்சீர் பார்த்திங்கன்னா ஓரசை சீர் நம்ம வந்து ஓரசி சீர் படித்தோம் இல்லைன்னா நாள் மலர் காசு பிறப்பு அந்த சீர்களில் ஏதாவது ஒன்று தான் முடியும் சரிங்களா இப்போ வந்து அழகிட்டு எழுதலாம் அதாவது இது வந்து ஒவ்வொரு வார்த்தையை நம்ம வந்து எழுதணும் சரிங்களா ஒவ்வொரு வார்த்தையாக தனித்தனியாக எழுதிட்டு அதை வந்து அசையாக பிரிக்கணும் நேர் நிறை அந்த மாதிரி அசையாக நம்ம வந்து பிரிக்கணும் இப்போ வந்து பிறர் நான இது வந்து நம்ம எப்படி பிரிக்கிறோம் அந்த நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா நேரசை நிறையசை அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோட தான் நம்ம வந்து பிரிக்கணும் இங்கே பாருங்கள் இரு குறில் ஒற்று அப்போ இது என்ன நிறை அடுத்து நெடில் தனித்து வருதல் இது என்ன நேர் அடுத்து குறில் ஒற்று இது என்ன நேர் சரிங்களா பாருங்கள் நிறை நேர் நேர் அப்போது இந்த மாதிரி தான் நம்ம வந்து பிரித்து எழுதணும் அப்போது நிறை நேர் நேர் இது என்ன புளி மாங்காய் வாய்ப்பாடு என்ன புளி மாங்காய் மூன்று அசை வந்திருக்கு நிறை நேர் என்ன புளிமா இல்லைங்களா அப்போது நேர் சேர்ந்து வந்திருக்கு இல்லைங்களா ஆனால் அப்போது புளி மாங்காய் என்று எழுத வேண்டும் அடுத்த வார்த்தை வந்து அடுத்த சீர் வந்து தக்கது இதை எப்படி நம்ம பிரிக்கிறோம் குறில் ஒற்று அடுத்து பார்த்திங்கன்னா இருகுறில் குறில் ஒற்று என்ன நேர் இருகுறில் நிறை அப்போது நேர் நிறை என்ன கூவிளம் அடுத்த சீர் தான் நானா தான் நானா இது நம்ம எப்படி பிரிக்கலாம் நெடில் ஒற்று நேர் நெடில் தனித்து வருதல் நேர் அடுத்து பாருங்கள் நெடில் தனித்து வருதல் நேர் அப்போது நேர் 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 என தேமாங்காய் அடுத்தது நாயின் இது நம்ம எப்படி பிரிக்கிறோம் நெடில் தனித்து வருதல் அடுத்து பார்த்திங்கன்னா குறில் ஒற்று அப்போது நேர் நேர் நெடில் தனித்து வந்திருக்குறீங்களா நேர் அப்புறம் குறில் ஒற்று குறில் அடுத்து ஒற்று வந்திருக்கு அப்போது நேர் 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 என்ன தேமா அடுத்தது அறம் நாணர் இது பார்த்திங்கன்னா இருகுறில் ஒற்று நிறை குறில் தனித்து வந்திருக்கு நேர் குறில் அடுத்து ஒற்று வந்திருக்கு அப்போது நேர் அப்போது நிறை நேர் நேர் இது என்ன புளி மாங்காய் அடுத்தது தக்க குறில் ஒற்று நேர் குறில் தனித்து வந்திருக்கு நேர் அப்போது நேர் நேர் தேமா அடுத்து துடைத்து துடைத்து இது நல்லா கவனிங்க வெண்பாவில் ஈற்று சீரின் ஈற்று அசை பார்த்திங்கன்னா நம்ம எப்படி எழுதணும்
நேர்வு நிறைவு அல்லது நாள் மலர் காசு பிறப்பு அந்த வாய்ப்பாடு படிச்சோம்லைங்களா அதில் ஏதாவது ஒன்று தான் எழுதணும் சரிங்களா. அப்போது துடைத்து இங்கே பாருங்க இருகுறில் ஒற்று, இருகுறில் ஒற்று, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே தூ வந்திருக்கு, உகரம் வந்திருக்கு. இது என்ன இருகுறில் ஒற்று என்ன நிறை, நிறைக்கு அடுத்து என்ன வந்திருக்கு உகரம் வந்திருக்கு. அப்போ என்ன எழுதணும் நிறைவு, நிறைவு என்று எழுத வேண்டும் சரிங்களா. உகரம் வந்ததுன்னா நிறைவு சரிங்களா. அப்போது இங்கே நேர் வந்து இங்கே உகரம் வந்ததுன்னா நேர்வுன்னு எழுதணும். இங்கே நிறை வந்து உகரம் எழுதுனா நிறைவு என்று எழுதணும். அப்போது நிறைவுக்கான வாய்ப்பாடு என்ன பிறப்பு, நிறைவுக்கான வாய்ப்பாடு பிறப்பு. இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து அழகிட்டு எழுத வேண்டும். நீங்கள் ஒரு செய்யுள் எடுத்துக்கிட்டு வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அடுத்த பகுதியில் நம்ம வந்து தலை அடி தொடை இவைகளை பற்றி படிக்க வைக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.